அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அமீரா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான செட்டிநாடு நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த நண்டு கிரேவி செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஈஸி ப்ரிப்ரேஷன் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் 20, ஒரு பூண்டு பல் 5, கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை அரைச்சதை இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நறுக்கி வச்ச தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை எடுத்துல சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்து நல்லா வதக்கி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். மூடி நண்டு வேகிறவங்களாட்டியும் இதுக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் வரமல்லி அண்ட் 1 டீஸ்பூன் சோம்பு, இந்த 4 பொருளையும் நல்லா வெறும் கடாயில் வறுத்து பொடி செய்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்ல வாசம் மனமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இந்த பொடியை அரைச்சி இந்த நண்டில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான நண்டு கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த நண்டுக்கு வறுத்து அந்த மசாலா பொடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லைனா நான் அளவெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான செட்டிநாடு நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.